2020 ஜூலையில் துபாயிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு விமானம் வந்தது. அதில் ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்திற்கு வந்த பார்சலில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுங்கத்துறை, என்ஐஏ அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரித்தனர். தூதரக அதிகாரி ஸ்வப்னா சுரேஷ், கேரள முதல்வரின் முன்னாள் முதன்மைச் செயலர் சிவசங்கர் உட்பட பலர் கைதாகினர். தங்கம் கடத்தலில் முதல்வர் பினராயிக்கு தொடர்பு இருப்பதாக அப்போதே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதற்கிடையே தங்க கடத்தலில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா சுரேஷ் 16 மாத சிறைவாசத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு நவம்பரில் ஜாமீனில் வெளியே வந்தார். சிவசங்கர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். பினராயி பற்றி எதுவும் சொல்லவில்லை. இந்நிலையில் கொச்சி மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜராகி குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் 164வது பிரிவின் கீழ் வாக்குமூலம் அளித்தார். பினராயி மற்றும் மனைவி மகளுக்கு தங்க கடத்தலில் தொடர்பு உள்ளது என வாக்குமூலம் அளித்தார். இது பற்றி மீடியாக்களுக்கும் பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது, எனவேதான் கோர்ட்டில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். முதல்வர் பினராயி, அவரது மனைவி கமலா, மகள் வீணா, கூடுதல் செயலர் ரவீந்திரன், ஐஏஎஸ் அதிகாரி நளினி நெட்டோ, முன்னாள் அமைச்சர் ஜலீல் ஆகியோருக்கும் தங்க கடத்தலில் தொடர்பு உண்டு. தங்க கடத்தல் 2016 தொடங்கியது. பினராயி விஜயன் அப்போது துபாய் சென்றிருந்தார். நான் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தில் செயலாளராக பதவி வகித்தேன். பினராயியின் செயலாளர் சிவசங்கரிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. முதல்வர் ஒரு பேக்கை எடுத்து வர மறந்துவிட்டார், தூதரகம் மூலம் உடனடியாக துபாய்க்கு அனுப்பி வையுங்கள் என்றார். நானும் அந்த பேக்கை அனுப்பி வைத்தேன். வழக்கமான நடைமுறைப்படி அதை ஸ்கேன் செய்தபோது கத்தை கத்தையாக பணம் இருந்தது. ஆனால் எந்த நாட்டு கரன்சி என தெரியவில்லை. திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் வீட்டிலிருந்து பினராயி விஜயன் வீட்டுக்கு ராட்சத பாத்திரங்களில் பிரியாணி செல்லும். அந்த பாத்திரங்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக எடையுடன் இருக்கும். பிரியாணியுடன் எடை அதிகமுள்ள உலோகங்களும் பாத்திரத்தில் இருக்கும். எல்லாவற்றையும் இப்போது சொல்ல முடியாது. உரிய நேரத்தில் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்லுவேன் என ஸ்வப்னா கூறினார். இதனால் தங்க கடத்தல் விவகாரம் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பினராயி பதவி விலக போர்க்குடி தூக்கியுள்ளன. அரசியல் காரணத்திற்காக எந்தவித அடிப்படை ஆதாரமும் இன்றி ஸ்வப்னா குற்றம் சுமத்துவதாக பினராயி விஜயன் மறுத்து வருகிறார்.